श्रीमते श्रीवराह महादेशिगाज नमः, श्रीमते रंगरामानुज महादेशिगाज नमः, श्रीमते वेदांत रामानुज महादेशिगाज नमः, श्रीमते निखमांत महादेशिगाज नमः, श्रीमते भगवते बाच्यकाराय महादेशिगाज नमः, श्रीमते वगुणभूषण महादेशिगाज नमः, श्रीतरंग मकरंदिनी हेमाब्ज नायिका समेदस्ति देवनाथ परब्रह्मणे नमः। रामानुज दयापात्रं ज्ञान वैराग्य भूषणं श्रीमद्वेंकटनाथार्यं वन्दे वेदांत दैतिकम् श्रीरंदोपुल त्रिवेंकटमुडयान् पारंदच्चन्न पड़मुड़ोर् वंदुदाने यमयादो तारणियल् वाळ्वार्क्कु வானேரப்போமளவும் வாழ்வு. ஸ்ரீமான் வெங்கடநாதார்ய கவிதாக்கிகேசரி வேதாந்தாச்சாரியவரியோ மே சந்நிதத்தாம் சதாஹிருதி. ஜயத்யாசிதசந்த்ராசத்வாந்தவித்வம்சனோதய प्रभावांसि दया देव्या परमो व्योम भास्करः। वन्दे वृन्दावनचरं वल्लभी जनवल्लभं जयन्ते सम्भवं तामवै जयन्ते विभूषणम्। श्रीमते निखमांत महादेशिगाज नमः। आस्तिगाड तत्समयं रामकृष्णानुभवं அனுபவிச்சுருக்கோம். இதுகாரும் ஏழு உபன்யாசங்கள் ஆயிருக்கு. நிறையா விஷயங்கள் சொல்லலாம், இருந்தாலும் அவகாசம் என்பது எல்லாருக்கும் கொஞ்சம் நிர்பந்தப்படுத்துறது. அதனால் எதாமதி விண்ணப்பிச்சுருக்கோம் சபையினிலே. போன உபன்யாசத்தில் எம்பெருமானுடைய அக்கடிதகடனா சாமர்த்தியம் அப்படின்ற ஒரு அஞ்சாறு விஷயங்கள் மட்டும் நாம் பார்த்தோம். அடுத்து ராமாவதாரத்தில் எப்படி பெருமாள் வந்து அனுகிரகம் பண்ணார், கிருஷ்ணாவதாரத்தில் எப்பேற்பட்டதான் நமக்கு அனுகிரகங்கள் நடந்தது அப்படின்னு பார்க்கணும். ராமாவதாரம்னு எடுத்துட்டாக்கா எம்பெருமான் கானகத்துக்கு கிளம்பி போனதுலேருந்து அந்த விஸ்வாமித்திரருடைய யாக சம்ரக்ஷணம், அதுவே விஸ்வாமித்திரருக்கு பெரிய அனுகிரகம் பெருமாளாலே. அடுத்தது அகலிகை சாபம் அப்படின்னு, எம்பெருமானுடைய திருவடிப்பட்டு அகலிகை சாபம் தீர்த்தான்னு சொன்னா, இல்லை திருவடி துகள்பட்டதுன்னு சொன்னான். இப்படியாக பெருமாள் எல்லோருக்கும் அந்தந்த சமயத்திலே பரம அனுகிரகம் பண்ணிட்டு இருக்கார். சுக்ரீவனிடத்தில் சக்கியம் பண்ணி அவனுக்கு பெருமாள் வாலிய வதம் பண்ணி ஒரு அனுகிரகம் பண்ண, இப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான அனுகிரகம் பெருமாள் அந்தந்த அவதாரங்களே பண்ணிட்டு இருக்க. அடுத்தது சபரிக்கு ஒரு அற்புதமான ஒரு அனுகிரகம், அவந்த மகிம முனிஜன பஜன முஷித ஹிருதய கலுஷ சபரி மோக்ஷ சாட்சி பூதா. சுவாமி தேசிகன் மகாவீர விபவத்தை எடுக்கிறார். அது வரைக்கும் கிஷ்கிந்தா காண்டா மாதத்துலேருந்து ஆரம்பிக்கிறது. சபரிக்கு ஒரு அற்புதமான அனுகிரகம். இந்த சபரி யாருன்னு கேட்டால் மதங்க மகர்ஷி கிட்ட சபரி ஆசிரமத்திலே கைங்கரியம் பண்ணிட்டு இருந்தா அப்பேற்பட்டதான ஒரு ஆச்சாரிய பக்தி. ரிஷிகள்லாம் தபஸ் பண்ணிட்டு இருந்தா அவளுக்கு ஆசிரமத்திலே வேண்டிய அத்தனை கைங்கரியத்தும் அவள் பண்ணிட்டு இருந்தா. வயோதிகத்திலே மூத்தவள். அந்த சபரிக்கு பெருமாள் மோட்சம் கொடுக்கல, மோட்சம் போகும்போது பெருமாள் சாட்சி பூத்தராக எழுதியிருந்தார். ரிஷிகளெல்லாம் மதங்க மகரிஷி சொல்லிட்டு போன அம்மா எங்கள் காலம் முடிஞ்சு கொடுத்து நாங்கள் கிளம்புறோம், நிச்சயமாக பெருமாள் ஒரு நாள் வருவார் உன்னை பார்க்கறதுக்கு அப்படின்ட்டு ஆச்சாரியராக இருந்து ஆசீர்வாதம் பண்ணிட்டு போனா, அது பிரகாரம் பார்த்தாக ஆச்சாரிய வாக்கு என்னைக்கும் பொய்க்காதுன்னு சம்பிரதாயம். அது அப்போ நடந்தது. பெருமாள் ஒரு நாள் அங்கே ஏழினர் வந்து
அவ எம்பெருமானுக்கு பண்ண அத்தனை உபச்சாரங்களையும் ஏத்துண்டார். அதி தேஜஸ்வியாய் அவள் வைகுண்டம் போவதற்கு எம்பெருமான் சாட்சி பூத்தராக எழுந்திருந்தார். அதுதான் சுவாமி சாகித்திரர் மோக்ஷ சாட்சி பூதா சபரி மோக்ஷ சாட்சி பூதா அப்படின்னு சாகிக்கிறார். அப்படி பெருமாள் பார்த்துட்டு இருக்கும்போதே போகும்போது யாரும் கிடைக்கும் அந்த பாக்கியம் சொல்லுங்க. பெருமாள் விபவத்தில் இருக்கார். அவர் போகும்போதே புஷ்பக விமானம் வந்து இவளை அதி தேஜஸ்வியாக இவளை கூட்டம் போகந்தனா அந்த ஒரு அனுகிரகம் எப்படி அவ பண்ண ஆச்சாரிய கைங்கரியம் சித்திச்சது அவளுக்கு. அவருடைய அந்த தபஸ் பெருசாக இருந்தது. பெருமாள் நேரே வந்து சாட்சி பூத்தராக எழுந்திருந்தார். இதனால் நாம் தெரிஞ்சுக்கிறது என்ன இந்த இடத்துலன்னா ஆச்சாரிய கைங்கரியம் பிரதானம். ஆச்சாரிய கைங்கரியம் பிரதானம்னு தெரிஞ்சுக்கிறோம். நம்ம அதுக்கு ஈடியனை வேறு இல்லை அப்படின்னு தெரிஞ்சுக்கிறோம். ஒவ்வொரு அவதாரத்திலையும் பெருமாள் ஒவ்வொரு விஷயத்தை நமக்கு காட்டி கொடுக்கிறார். பாஷிகார அவதாரம், சுவாமி தேசிகன் அவதாரம், அப்பெல்லாம் நிறைய விஷயங்கள் இதுமாரி ஆச்சார பக்தி பூர்வமாக நடந்திருக்கு. சிஷ்ய லக்ஷணத்தை குறிக்கக்கூடிய விஷயங்கள்லாம் நடந்திருக்கு. இந்த ஆச்சார பக்தினாலே எல்லாம் கிடைக்கிறதுன்னு சொன்னாக்கா ஒரு விஷயம் வந்து அடி எனக்கு மனசில் இப்போ தோன்றது, அதை சபகரிடத்துல விண்ணப்பிச்சுக்கிறேன். ஸ்ரீரங்கம் ஸ்ரீமத் ஆண்டவன் ஆசிரம முனித்திரிய பரம்பரையிலே 6வது ஆச்சாரியராய் தேரழந்தூர் ஆண்டவன் திவ்யாலங்காரம் பண்ணிட்டு இருந்தார். அவர் ஒவ்வொரு திபுதேசந்தோறும் போய் பெருமான சேர்க்கிறது வழக்கம். எந்த தேசத்திற்கு ஆச்சாரியன் அங்கே பரிவாரத்தோடு ஏழ்வரோ அங்கே மினிமம் ஒரு மாதம் இல்லை 2 மாதம் இருந்து அந்த திவ்யதேச எம்பெருமானுடைய பிராட்டியினுடைய வைபவங்களை எல்லாம் பார்த்து சேவிச்சு ஒவ்வொரு உற்சவமாக இருந்து சேவிச்சு ரொம்ப நித்தியம் போய் பெருமான் அனுபவிப்பாராம். காஞ்சிபுரமாச்சு, திருவேந்திரபுரமாச்சு, ஒவ்வொரு திவ்யதேசம் எங்கெல்லாம் ஆச்சாரியர் ஏழ்றாரோ அங்கெல்லாம் பெருமாளை ரெண்டா நின்று நிதானிச்சு அர்ச்சை அப்படி அனுபவிப்பாராம். அவா அந்த மாதிரி ஸ்ரீவில்லிபுத்தூரில் ஒரு தரம் ஆச்சாரிய எழு இருக்கும்போது திருமுக்கூடல்னு ஒரு இடத்துல வந்து அங்கே ஆண்டாள ஏழை பண்ணி அங்கே அந்த தலைவாறு பின்னி ஆண்டாளுக்கு ஏதோ ஒரு வைபவம் நடக்கும்போது உற்சவம் நடக்கும்போது இருக்கு. தத்திர சமயம் அந்த சமயத்தில் வந்து ஆச்சாரியர் அங்கே அது தன்னுடைய அனுஷ்டானத்தை முடிச்சுட்டு அங்கே போய் ஆண்டாளை சேவிக்கிறது வழக்கம். அப்படி சேவிக்கும்போது அந்த ஊர் எல்லை அந்த ஊர் எல்லையில் யாரும் அந்த தீர்த்தத்தில் மாடக்கூடாது, தீர்த்தம் மாடக்கூடாது, ஆண்டாள் தீர்த்த வாரி ஆணம் சொல்லிட்டு அங்கே காபந்துக்கு பந்தோபஸ்துக்கு அப்போது போலீஸ்காரெல்லாம் போட்டிருக்கா. அதில் வந்து ரொம்பவன் பக்திமானான ஒரு போலீஸ்மேன் போலீஸ்காரர் அவர் ஆச்சார நித்தியம் விழுந்து தண்டனிட்டு சேவிப்பாராம். அப்போ ஆச்சாரன் கேட்பாராம், என்னப்பா நீ வந்து இவ்வளோ தூரத்தில் உனக்கு போஸ்டிங் போட்டிருக்காளே, இவ்வளோ தூரத்தில் போட்டிருக்காளே, உனக்கு என்னம்மா இந்த இடத்துல போய் இருக்கே, ஊருக்கு வெளியில் எங்கேயோ 2 மைல் தள்ளி இருக்குது, யாருமே அத்வானமாக இருக்குது, யாரோ இங்கெல்லாம் அசுத்தம் பண்ணிட்டுருக்கா, அவள்லாம் திறத்துட்டுருக்கேன் நீனு, இந்த புஷ்கரணியை காக்கிற கைங்கரியமா உனக்குன்னு கேட்டேன். ஆமாம் ஐயா, ஆமாம் சுவாமி பண்ணுங்க, இதுவும் ஆண்டாள் பண்ணிதானே அப்படின்னு அந்த போலீஸ்காரன் தேரந்தூர் ஆண்டனிடத்தில் சொன்னானாம். உடனே ஆண்டவனுக்கு அடாடா, இது ஆண்டாள் உற்சவத்தை முன்னிட்டு இந்த புஷ்கரணியை காபந்து பண்ணுறதுக்கு இவனை இங்கே போட்டிருக்கா, ஆனால் இதையும் இவன் ஆண்டாள் கைங்கரியமாய் பார்க்குறான் பாரு. இந்த நம்ப நமக்கு இந்த புத்தி வரலையே, யார்கிட்ட இவன் காலட்சேபம் பண்ணான், எப்படி கொடுத்தான்னா தான் செய்வது ஆண்டாள் திருப்பணி, அவன் உள்ளத்தில் இருக்கிறனாலே அந்த ஆண்டாளே அனுகிரகம் பண்ணியிருக்கான் அவனுக்கு. இப்படியே போயிட்டு இருந்தது. ஒரு 4-5 நாள் கழிச்சு ஆச்சாரியர் ஆண்டாள் சன்னதிக்கு போய் சொல்லிக்க போகிறார். அப்போ வந்து இந்த அந்த எங்கு எந்த போலீஸ்காரன் அந்த புஷ்கரனை கிட்டே இருந்தானோ அவன் சன்னதி வாசல்லையே கிட்டேயே இருந்துக்கும் போது ஆச்சாரியர் வந்திருக்கு. உடனே ஆச்சாரியனை சேவிச்சிருக்கார். கேட்டுக்க, என்னப்பா அங்கே பார்த்தா இங்கே உனக்கு இன்னைக்கு இன்னைக்கு உனக்கு உத்தியோகம் போட்டிருக்காளான்னு. ஆமாம் ஐயா அப்படின்னு சொன்னானா. அதுக்குள்ளே இங்கே வந்துட்டான், இல்லை அன்னைக்கு நான் அங்கே இருக்கும்போது இந்த இடத்துலையா உனக்கு போஸ்டிங் போட்டிருக்கான்னு ஆச்சாரியர் கேட்டாச்சு. அந்த ஆச்சாரியர் திருவுள்ளத்தை நான் ஆண்டாள் கிட்ட வந்து கைங்கரியம் பண்ணோன்னு எண்ணம் இருந்திருக்கு போல் இருக்கு.
அந்த இடத்துக்கு ஆண்டாள் அம்மா உடனே எனக்கு அனுகிரகம் பண்ணி இந்த சன்னதி வாசல்ல கைங்கரியம் கொடுத்துருக்கா பெரியவாளேன்னு சொல்லிட்டு சொன்னானா. பிரமிச்சு போட்டாரான் தேரந்தூர் ஆண்டவர். எப்பேற்பட்ட விஷயத்தை யார்கிட்டையும் ஒன்றும் வாசிக்கல இவன். எப்பேற்பட்ட ஒரு வேதாந்தத்தை ஒரு பகவத் விஷயத்தை வந்து இவன் அற்புதமாக தெரிஞ்சு நமக்கு சொல்கிறான்டா அப்படின்னு ரொம்ப ஆச்சரியப்பட்டு போயிட்டாரான் தேரந்தூர் ஆண்டவன். எதுக்கு இந்த இடத்துல அடையன்னு சொல்கிறேன்னா, அந்த ஆச்சாரிய கடாட்சமானது பெருமாள் கிட்ட கொண்டு வைக்கிறது. அப்படி மதங்க மகரிஷி ஆசிரமத்திலேயே அவன் திருவடியே தமக்கு பிராப்த பிராபகமாய் கைங்கரியம் பண்ணிருந்தாலே இந்த சபரி அவருடைய கைங்கரியத்தின் ஆச்சாரிய கைங்கரியத்தின் பலனாக எம்பெருமானே சாட்சி பூத்தனாய் ஏழு இருக்க சபரி மோக்ஷ சாட்சி பூதா அவளுக்கு வைகுண்டம் கிடைச்சதுன்னு சொல்கிறான். அப்படி பெருமாள் அனுகிரகம் பண்ணான் எல்லாருக்கும். ஒரு விபீஷன் ஆழ்வானுக்கு பண்ண அனுகிரகத்தில் அந்த அனுகிரகத்தை விட யாருக்கும் ராமாவதாரத்தை பெருமாள் அனுகிரகம் பண்ணல. என்னன்னா, விபீஷன் ஆழ்வானுக்கு அனுகிரகம் எப்படின்னா, சுவாமி விபீஷண வசம் கிருதே கிருத லங்கைஸ்வர்யா அப்படின்னு சுவாமி தேசிகன். தன்னுடைய குலதனம் தன் மூதாதையெல்லாம் திருவாராரம் பண்ணிட்டு வந்த அந்த ரங்க விமானத்தோட ரங்கனையும் ஏழை பண்ணி கொடுத்தாரே ராமன். இதை விட ஒரு அனுகிரகம் ஒரு சிஷ்யனுக்கு, அந்த ராமனே நீயே சரணன்று வந்த அந்த விபீஷண ஆழ்வான் அரக்கனுக்கு பெருமாள் தன்னுடைய ரங்க விமானத்தை ஏழை பண்ணி கொடுத்தாருப்பா. நம்ம மாத்துல ஒரு சால கிராமம் மனசு வந்து பத்து பத்து மூர்த்தி இருபது மூர்த்தி இருந்தாலும் ஒருத்தருக்கு ஒன்று கொடுக்கறது நம்ம மனசு வரல. ஆனால் தன்னுடைய குல சூரிய வம்சம் எப்படி, தசரத சக்கருடைய வம்சம் எப்படி, திலீபனாச்சு எவ்வளோ எவ்வளோ பெரிய அதிவீர மகா மகாமகா பலசாலிகள்லாம் ஏகபோகமாக இருந்து சக்கரவர்த்தியாக இருந்து ஆட்சி பண்ண வம்சத்திலே ராமன் அவதாரம் பண்ணார். அவளெல்லாம் ஆராய்ச்சின்னு வந்த அந்த குலத்திலே ரங்கநாதனுடைய ரங்கநாதன் தான் ஆராதனை தேவத்தை அந்த தேவதையே எடை பண்ணி கொடுத்தாரே பெருமாள் இல்லையா. அவனுக்கு அடிச்சு சுவாமி யோகம், அது அல்லவோ அனுகிரகம் சுவாமி இல்லையா. அப்படி அவனுக்கு பெருமாள் அற்புதமான ஒரு அவதாரம். அந்த அனுகிரகத்துக்கு ஈடியான லோகத்தில் எங்கேயும் சொல்ல முடியாது. அது போச்சு. பிராட்டியும் பெருமாளுமாய் சந்தோஷமாய் அங்கே இருக்கும்போது காகம் வந்து ரொம்ப ஹிம்சை பண்ணித்து பிராட்டிய. ஜெகன்மாதா என்று தெரிஞ்சும் அது வந்து ரொம்ப இம்சம் பண்ணித்து பிராட்டினுடைய திருமார்பை தீண்டிட்டு போச்சு. எங்க போச்சு ஓட்டரா? பெருமாள் வந்து அவளும் சமாளிச்சு பார்த்தா சீதா பிராட்டியும். காகம் திரும்ப திரும்ப ஹிம்சை பெருமாள் சயனத்தில் எழுந்திருந்தார். எழுப்பவானமேன்னு பார்த்தா முடியல, ஏற்று பெருமாளை எழுப்பிட்டா. ஒரு நிமிஷத்தும் உன் கதையை முடிக்கிறான் பெருமாள். தர்மத்தை கிள்ளி போட்டார். ஓடித்து 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 அனைத்துலகம் தெரிந்தோடி வித்தகனே ராமாவோ நின்ன பயம் என்றழைப்ப அத்திரமே அதன் கண்ணை அறுத்ததும் ஓரடையாளம் பெரியாழ்வா சந்திச்சு சித்திரகூட திருப்ப சிறுகாக்கை முலதீண்ட அத்திரமே கொண்டறிய அனைத்துலகம் திரிந்தோடி வித்தகனே ராமாபோனின் அபயம் என்றழைப்ப அத்திரமே அதன் கண்ணை அறுத்ததும் போரடையாளம் அப்படின்னு சீதா சீதா பிராட்டி கிட்ட அனுமான் சொல்றார். நான் ராமனுடைய சிஷ்யன்தான்னு சொல்ற பிராட்டிக்கு கொஞ்சம் நம்பிக்கை ஏற்படலை. அப்போ ஏகாந்தத்தில் இருந்த விஷயங்கள் எல்லாம் விஜயாபனம் பண்ற திருவடி. அப்போ இந்த விஷயத்தையும் சாதிக்கிறதாக பெரியாழ்வார் தன்னுடைய திருமொழியிடைய சாதிக்கிற பாசுரம் இது. இந்த காகம் என்ன பண்ணித்து சுவாமின்னா, அனைத்துலகம் தெரிந்தோடி தான் அம்மாட்ட போச்சு, எல்லா லோகத்துக்கிட்டையும் போச்சு, முடியல. அம்மாட்ட போனால் அவள் சொன்னால், ஐயோ ஜெகன்மாதா கிட்ட அபச்சாரப்பட்டுட்டு ஒன்றுனா காப்பாற்ற முடியாது, போ, யார் ஒன்னை கொல்ல வந்தாலும் அவன் காலில் போய் விடான்னு அமுச்சுட்டான். எல்லாம் ஓடி வந்து உழுந்து தன்னுடைய சக்தி மொத்தத்தையும் எழுந்து வந்து உழுந்தது காகம். பிராட்டி அப்படியே அந்த காருண்ய தேவதை அந்த புருஷகார பூதையானவள்
தலகீனா விழுந்த அந்த காலத்தை கூட திருப்பி பெருமாளுடைய திருவடியிலே சிரசிருக்கும்படியாக மாத்திவிட்டு அனுகிரகம் பண்ணாள். அப்போது பெருமாள் என்ன பண்ணார், சுகம் தவிர்க்கும் சுருதி பொருளொன்று சொல்லுகின்றோம், நாகம் தனக்கும் இராக்கதற்கும் நமக்கும் சரணாம், ஆகண்டலன் மகனாகிய ஆவலி பேரியவோர் காகம் பிழைத்திட கண்ணடிவ செய்த காகுத்தனே அப்படின்னு. இந்திரனுடைய ஆகண்டலன் மகன் அவன் செய்த பெரிய அபசாரம், அவன் பிழைத்திட கண்ணடிவே செய்த காகுத்த ஒரு கண்ணை அறுத்து விட்டுட்ட அவ்வளவுதான் ஓடி போடான. சீதை வந்து கொஞ்சம் மிரட்சியோட அதை காகத்தை பார்த்தனா அது பஸ்வம் ஆகிட்டு இருக்கும் அங்கேயே, இருந்தாலும் உயிர் வத அவளுக்கு கூடாது. என்ன ஏதோ ஒரு அவன் ஏதோ கட்ட புத்தியிலே பண்ண அபசாரம், அதையும் காப்பாத்தி தம்பதியாக இருந்து காப்பாத்தி விட்டாளே அந்த உயிரை. இதவளவு ஒரு அனுகிரகம் எப்படி சுவாமி பண்ண முடியும் இல்லையா? இப்படி இப்ப நிறைய விஷயங்கள் ஸ்ரீமத் ராமாயணத்துல இருக்கு, சின்ன சின்ன விஷயங்கள் மட்டும் அடிய விஜயாபனம் பண்றேன். சரி, இங்க வந்து ராமா ராவண வதம் முடிஞ்சது. அதற்கு பிறகு இவர் வந்து அயோத்திக்கு ஏழனும் பெருமாள் பரதன்கிட்ட போய் போகணும். அதுக்குள்ளேயும் பரதாழ்வான் வந்து சிதையில் இறங்குவேன்னு சாதிச்சுட்டார். ஓடுறார் ராம் அனுமான முதல்ல அனுப்புகிறார். போகும்போது சொல்லிட்டு போயிட்டார், இந்திரா எனக்கு என்ன பண்ணியோ தெரியாது, என்னோட கைங்கரத்தில் இறந்து போன குழந்தைகள் அத்தனையும் உயிர்ப்பிச்சு அயோத்திக்கு அம்சுன்னு மூணு வேலை சொல்லிட்டு போயிட்டார் பெருமாள். சிலதெல்லாம் தேவ ரகசியங்கள், பெருமாள் ஆக்கியம் பண்ணிட்டு போயிட்டார். அவன் இந்திரன் அதுமாரி அமிச்சான் திருப்பி. இந்த மாதிரி அந்த குரங்களுக்கு ராமகிங்கத்தில் ஈடுபட்ட குரங்களுக்கு ஒரு அனுகிரகம் பெருமாள் பண்ணுறார் இல்லையா? அதை விட ரக்ஷணம் என்ன, இன்னொரு அனுகிரகம் சார். பெருமாள் சேது பந்தனம் பண்ணிட்டு இருக்கார். அப்போ எல்லாம் பெரிய பெரிய மலையை தூக்கி கொண்டு ஒரு ஒரு குரங்கு ஒரு பெரிய மலையை தூக்குமா, அவ்வளோ பலிஷ்டானா எல்லாரும் அங்கே சுக்ரீவனுடைய கோஷ்டியில் ஒரு குரங்கு ஒரு மலையை அப்படியே உருட்டின்னு வருமா. அப்படி எல்லாம் கைங்கரியம் பண்ணி சேது பந்தனம் பண்ணி முடிக்க போகிற செயலை ராத்திரி அழுத்து எல்லாம் களைப்பு எல்லாம் சமுத்திரக்கரடை பார்த்தும் தூங்குறது. அப்போ இந்த இந்த குரங்கள்லாம் யார் சுவாமி காப்பாற்றுறது சொல்லுங்க. பாலம் கட்டியாச்சு, உடனே இது அது மேலே நடந்து வந்து ராட்சதால் லங்கையிலேருந்து வந்து இந்த குரங்கெல்லாம் கொண்டுட்டா யார் எப்போ வந்து அடிப்பான்னு தெரியல சுவாமி இல்லையா? ராத்திரில ஃப்ளைட்டில் தூங்கிட்டு இருக்கும்போது வந்து குண்டு போட்டு போகிறான் இந்த காலத்தில். அப்பையும் அதெல்லாம் அவளும் அசுரால் தானே, ஆகாய மார்க்கமாக வருவா, கீழே நடந்து வருவா, தரையில் வருவா, பூமியிலேருந்து கிளம்புவா, இப்படி எல்லா இம்சையும் அந்த அவதாரத்தில் இருந்திருக்கு. இந்த மாதிரி ராமகங்கரத்தில் ஈடுபட்ட அந்த குரங்களை காப்பது யார் அப்படின்னா, அந்த சமுத்திர கரையில் வில்லும் கையுமாயும் பெருமாளும் இளைய பெருமாளும் தெற்கு வடக்கா போய் 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 இன்று ராப்பகலாக கண்முழிச்சு இந்த குரங்கள் நிம்மதியாக நிந்திரை அம்சம் எட்டும் தூங்கிட்டு என்ன ரொம்ப களைச்சிருக்கு பாவம், கங்கிரியம் மண்ணிருக்கு, பாலம் கட்டுறதுக்கு உபகாரம் மண்ணிருக்கு, மலையை பெரட்டின்னு வந்தது, மண்ணை அள்ளி கொட்டிருக்கு, எத்தனையோ கங்கிரியம் ராமகங்கிரியம் சேது பந்தனத்துக்கு பண்ணியிருக்கேன், எப்பேற்பட்டதாக ஒரு கங்கிரியம் அன்று பண்ண அந்த சேது பந்தன கங்கிரியமான இன்றும் நாம் அங்கே போய் சேவிச்சு அந்த சேதுக்கரையை நாம் ஒரு முழுக்கு போட்டு சங்கல்பம் பண்ணி ஒரு முழுக்கு போட்டால் நாம் மொத்த பாபமும் விலகிறதே, எப்பேற்பட்ட ஒரு அனுகிரகம் எம்பெருமான் நமக்கு ராமாவதாரத்துல இன்னி வரைக்கும் பண்ணிட்டு இருக்கார் பாருங்க. பின்னானார் வணங்கும் சோதி அப்படின்னு ஆழ்வார். அன்னைக்கு அந்த சேது பந்தனம் பண்ணதாலே பிராட்டிய கூட்டுனரத்துக்கு வந்த பண்ண கங்கரியமானது அவளும் அவ குரங்கு இனமா இருந்தாலும் ராமனுடைய பரம பாகவத்தாள் இல்லையாவா, ராம கங்கரியத்தை ஈடுபட்டவா இல்லையா? அவளுக்கும் பெருமாள் அனுகிரகம் பண்ணிருக்கேன்னா அந்த குரங்க உயிரை காப்பாத்தணும் அப்படின்னாக்கா பெருமாளும் இளைய பெருமாளும் வில்லும் கையுமா அந்த வியாக்கரணம் அற்புதமாக இருக்கும், வில்லும் கையுமாய் ராப்பகலாக இருந்து காத்தாளமே வேற யார் காப்பாற்ற முடியும் சொல்லுங்கோ. இது பெரிய அனுகிரகம் இல்லையா சொல்லுங்க. ராத்திரி ஒரு ராத்திரி அத்தனை ராட்சசால வந்து குரங்களை அடிச்சு தும்சம் பண்ணியிருந்தான்னாக்கா திருப்பி ராமன் எப்படி போருக்கு போய் லங்கைக்கு போக முடியும்? அதனால இவாளுக்கு ஒரு ரட்சிச்சாதான் திருப்பி இவா உபகாரம் பண்ணுவான் என்ற ரீதியிலே பெருமாள் இவாளுக்கு ஒரு பெரிய அனுகிரகம் பண்ணி இளைய பெருமாளும் பெருமாளும் சேர்ந்து அவளை காத்து ரட்சிச்சாள்னு ஸ்ரீமத் ராமாயணம் சொல்றது நமக்கு. அப்படி பெருமாள் அனுகிரகம் பண்ணியிருக்கார். அது மட்டுமில்லை, எம்பெருமானிடத்துல யாச்சகம்னு வந்தவாளுக்கு பெருமாள் வந்து யாரோ சொல்லுவா மந்திரிட்டு சொல்லி அவன் என்னன்னு பாருங்கோ,
ஏதோ கேக்குறான், கொடுத்து அனுப்புங்கோன்னு சொல்லல. ராஜா தர்பார்ல போய் வந்து கேட்டா எப்படி இருக்கும், அதுக்குண்டான மந்திரிகள் இருப்பா, ஃபைனான்ஸ் மினிஸ்டர் சொல்லி என்ன திட்டமோ பார்த்து அவனுக்கு ஏதோ ஏதோ கேட்கறான், படிப்பு கேட்கறான், பொன் கல்யாணம்ன்ற ஏதோ பொன் பொற்கிழியை கொடுத்து அனுப்புன்னு சொல்லாம எம்பெருமான் பெருமாள் என்ன பண்ணுவாரா, ராமன் ஆசனத்தை விட்டு இறங்கி வந்து யாரு யாசகம் வாங்குறானோ அவனை நன்னா ஏற இறங்க பார்ப்பானா, நல்ல குடித கடாட்சிப்பானான். பெருமாள் பார்த்து, அப்பா நீ யாரு, எங்க நீ வசிக்கிற, உனக்கு என்ன வேணும், உன் கஷ்டம் என்னன்னு கேட்டு பெருமாள் அனுகிரகம் பண்றா இல்லையா. அது வந்து அந்த அனுகிரகம் பெருமாள் தன் ஆசனத்தை விட்டு இறங்கி வந்து அனுகிரகம் பண்ணணும்னு எந்த நீதியும் ஸ்ரீ ராமச்சந்திர மூர்த்திக்கு இல்லை. இருப்பினும் பெருமாள் தர்மிஷ்டன், ஏதோ என் ராஜ்யத்திலே ஏதோ ஒரு கஷ்டம் வந்து கேட்கறான்ப்பா, அவனுக்கு என்ன கஷ்டமும் தெரியலே, நான் நேராக கேட்கணும், நான் வந்து காவலன் பாதுகாவலன், ராஜானா நினச்சிட்டு இருக்கோம் எல்லாரும், சேவகர்னு அர்த்தம், காவலாளின்னு அர்த்தம். எதுக்கு காவலாளின்னா, இந்த லோகத்துக்கு காவலாளி, எந்த ராஜ்ய பரிபாலனம் பண்ணா அந்த ராஜ்யத்துக்கு அவன்தான பொறுப்பு, தார்மீகமான பொறுப்பு ஏற்றுக்கணும் ஒன்றும், அந்த ராஜ்யத்தை யாரு கட்டம்னாலும் அவன்தானே தீர்த்து வைக்கணும். அந்த காரணம் பொருட்டு பெருமாள் இறங்கி வந்து எவன் யாசகம் கேட்கறானோ அவனை குளிர கடாட்சிச்சு கொடுப்பேறான். அந்த மாதிரி நம்ம ஆச்சாரியாலும் நிறையா பண்ணுறா. ஸ்ரீரங்கம் ஸ்ரீமத் ஆண்டவன் ரங்கராவன் மகாதேசி இன்று வைகுண்ட வாசியாயில் இருக்கார். அவர் அப்படி தான், யார் சேவிச்சாலும் என்னப்பா எந்த ஊர் என்ன விஷயம் எதுக்கு வந்த, சமாஷ்டமா பரநியாசமா இல்லை ஏற்கனவே பண்ணுட்டியான்னு விசாரிப்பேன். ஆண்டவன் உடம்பு சரியில்லைன்னா அவளுக்கு ஒரு வைத்தியம், பொண்ணு கல்யாணம் ஜாதகம்னா பார்த்து கொடுத்தாகும். அந்த மாதிரி வில்லுவ நயசிங்கர் பரநியாசம் பண்ணும்போது கிட்ட நின்று அவளை பார்த்து அந்த புக்தி நிஷ்டையை அனுஷ்டிச்சு வச்சு அவளுக்கு நிசபனிடத்திலே வரதர்ப்பணம் பண்ணி வைப்பதா அவள் சிஷ்யால் நிறையா பேர் சொல்லியிருக்கா. ஏன்னா அது குடிர கடாட்சிக்கணும் அவளை, அந்த ஆச்சார கடாட்சமானது நல்ல கதைக்கு கொண்டு போகிறது. அதே மாதிரி ராமன் எப்பேற்பட்ட அனுகிரகம், அவனே நின்று கடாட்சம் பண்ணுறான் அப்படின்னா அதை விட ஒரு பாக்கியம் அந்த அயோத்தி மாநகர மக்களுக்கு தேவையா சொல்லுங்கோ. என்ன எப்பேற்பட்டது, ஏகபோக சக்கரவர்த்தி சுவாமி அவன் வந்து குளிர கடாட்சிக்கிறான்னு சொன்னாக்கா, ராமன் காட்டுக்கு போனான்னு உடனே அயோத்தி மொத்தமும் அழுது. அப்படின்னா ராமன் பேரில் அவள் வச்சுக்கிற பிரீத்தி என்ன, தன் ராஜா மேலே தன்னுடைய இளவரசன் மேலே அந்த நாட்டு பிரஜைகள் வச்சிருக்கிற பிரீதி என்ன, அந்த பிரீதிக்கு பிரதி உபகாரமாய் பெருமான் என்று சொல்கிறான். அது மட்டுமில்ல, பெருமாள் தன்னுடைய அவதாரம் முடிச்சுக்க ஸ்திதி வந்தபோது கூட கற்பா ராமபிரானை அல்லால் மற்றும் கற்பரோ புற்பாக முதலா புல்லரும் பாதி ஒன்றிய நற்பால் அயோத்தியில் வாடும் சராசரம் முற்றவும் நற்பாலுக்குத்தனன் நான்முகனாறு பெற்ற நாட்டுளே என்னும்படியாக எல்லோருக்கும் யார் யார் வாங்களோ வாங்கோ சரையுள்ள இறங்குவோன்னு சாய்ச்சா பெருமாள். புல்லெரும்பாதி ஒன்றின்றியே ஒத்தனையும் விட்டு வைக்கலாம், எல்லாருக்கும் நல்ல கதி கொடுத்தான் பெருமாள். விபீஷணாழ்வான் வந்து சரணாகதி பண்ணார், பெரிய விஷயம் அது. அரக்கனுக்கு பெருமாள் ஒரு அனுகிரகம் பண்ணு, அபயம் ராமா அபயம் ராமா என்று கூக்குரலிட்டு விபீஷணாழ்வான் மட்டும்தான். ஆனால் விபீஷணாழ்வான் லங்கையிலிருந்து கிளம்பும் போதே நான்கு ராட்சசால் அவருடைய சிஷ்யால் அத்தந்த சிஷ்யால் கூடவே வந்தா. இவன் பண்ண ஒரு சரணாகதியின் பயனாக பெருமாளுடைய அனுகிரகமானது எப்படி வந்து அப்படியே பரிவாகமாக கொட்டுறது அப்படின்னா, யஜமானன் பண்ண ஒரு சரணாகதிக்காக யஜமானுடைய சிஷ்யாளாக வந்த கூடிய அவனுடைய அனுயாத்திரையாக வந்த ராமனை சேவிக்கிறோன் வந்தவாளுக்கும் பெருமாள் நல்லகதி அபயம் அளித்தானே, இதை விட ஓர் அனுகிரகம் பண்ண முடியுமா என்ன சொல்லுங்க. அளிக்காதே, அவனுக்கு சரணாகதி கொடுக்காதேப்பா அப்படின்னு சொல்றா எல்லாரும் மதலிச்சு சொல்றா. அனுமாரசத்தை பொறுத்து பார்ப்போம் அப்படின்னு சொல்ற பெருமாளும், என்னுடைய தர்மமானது அபயம் என்று வந்தவாளுக்கு அபயம் அளிக்கிறது தான்ப்பா அப்படின்னு என்னுடைய மூதாதையோட வழக்கத்தை நான் கடைபிடிச்சுட்டு இருக்கேன், நான் இன்று அவனை திரஸ்காரம் பண்ணிட்டா அவளுடைய பேருக்கு பங்கம் ஏற்பட்டுடன் பெருமாள் சில விஷயங்கள் எடுத்து சொல்றார். அபயப்பிரதான சாரத்தை இதெல்லாம் வருது. அப்படி சொல்லி இவனை வந்து பெருமாள் சரணாகதனாக ஏற்றுக்கிறான், ரட்சிக்கிறவன் நான், எங்கிட்ட தான் சரணாகதி அவன் வந்து பண்ண முடியும், அதனாலே வந்திருக்கான், புத்தி தெளிஞ்சு வந்திருக்கான் சுவாமி, எதிவா ராவணஸ்வயம் அப்படின்னு கூட்டு அனுகிரகம் பண்ணான் பெருமாள். அப்படி பண்ணும்போது அவன் கூட வந்த நாலு ராட்சதாளுக்கும் சேர்த்து பெருமாள் அனுகிரகம் பண்ணான்.
இதுபடவோ ஒரு அனுகிரகம் என்னன்னா, சுவாமி சுக்ரீவனுக்கு அந்த பதேசத்தை பட்டாபிஷேகம் பண்ணிட்டீர், இப்போ இவன் விபீஷண ஆழ்வான் அவனுக்கு லங்கைக்கு ராஜ்யம் கொடுக்குறான்னு சொல்லி வந்துட்டீர். சரி, ராவணன் வந்து நின்றான்னா என்ன பண்றது சுவாமி அப்படின்னா, ராவணனுக்கு கொடுத்துடுறேன் என் ராஜ்யத்தை அயோத்தி விபீஷணனுக்கு கொடுத்துட்டு போறேனே அப்படின்னு பெருமாள் சாதிச்சாரு. அப்படின்னா எம்பெருமாட திருவுள்ளம் பார்க்க யாரையும் சண்டை போட்டு நோகடிச்சா வாழ கொல்லணும்னு அவனுக்கு இல்லை, அதர்ம ரீதியா யார் போறோ அவனுக்கு மட்டும் சிக்ஷை. எவன் ஒருவன் தர்மத்தை அனுஷ்டிக்கிறானோ அவனுக்கு பெருமாள் உறுதுணையா இருந்து அவன் தர்மத்தை அனுஷ்டிப்பதற்கு தான் உபகாரம் செய்வார். எப்படி ரிஷிகருடைய யஜ்ஞ யாகங்களை காத்து ரட்சிச்சாரோ அந்த ரீதியை தான் பெருமாள் ஒரு அனுகிரகம் பண்ணுவார். அப்படி பெருமாள் என் அயோத்தியை கொடுத்துட்டு போறண்டா, என்ன பெரிய சமாச்சாரம் இது அப்படின்னு சாய்ச்சார். அப்படின்னா பெருமாளுடைய அந்த விசால திருவுள்ளம் காருண்யம் தயை இருக்கே, இதுக்கு ஈடு இணை இந்த லோகத்தில் இருக்கா? இல்லையா சுவாமி. இப்படியா ஒவ்வொரு விஷயமும் ஒவ்வொரு விஷயமும் ஸ்ரீமத் ராமாயணத்தை நோண்டி நோண்டி நம்ம சேவிக்கும் போது ஆச்சாரியர்கள் எவ்வளோ விஷயம் எடுத்துக் கொடுக்குறாங்க. ஸ்ரீரங்கம் ஸ்ரீமத் ஆண்டவன் திருக்குடந்தை ஆண்டவனுடைய அந்த ஸ்ரீமத் ராமா உபன்யாசத்தை கேட்டாக்கா அப்படியே கண்ணில் ஜலம் வரும். அப்படி சாதிப்ப ஒவ்வொரு ஸ்லோகத்துக்கும் அப்படி ஒரு அனுகிரகம், அற்புதமாக அற்புதமாக சாதிப்ப. எங்கே பாகவத அவசாரம், பகவத அவசாரம்னா இருக்கு ஸ்லோகங்களில் காட்டுறா, யார் யார் பண்ணால் அதுக்கு சிக்ஷை என்ன படுத்தார், பெருமாள் என்ன கொடுத்தார், எந்தெந்த இடத்த பெருமாள் சரணாகதி பண்ணார், எந்தெந்த பெருமாள் எந்தெந்த இடத்துல பெருமாள் தன் சதுர்புஜத்தை எல்லாருக்கும் காட்டி அனுகிரகம் பண்ணார், இப்படியெல்லாம் இப்படியெல்லாம் அந்த உள்ளே அந்த கிரந்தத்தை உள்ளே இறங்கி இறங்கி அந்த அந்த ராம பரிவாகத்திலே வந்து அவன் நீச்சல் அடித்து முத்துக்களை கொடுத்து நமக்கு எடுத்து கொடுத்துருக்க அர்த்தம் என்ற ரீதியிலே நமக்கு வியாக்கியானம் என்ற ரீதியில் உபன்யாசமாக நமக்கு அனுகிரகம் பண்ணியிருக்கா. அப்படி அவாளெல்லாம் பண்ணவே தான் நமக்கு இன்னைக்கு ஸ்ரீமத் ராமாயணம் முழுக்க தெரியுது. முழுக்க தெரியும் நம்ம நினச்சிட்டு இருக்கோம், ஆனால் தெரியாது எவ்வளோ இருக்குது. 24,000 ஸ்லோகம் ஆச்சே சுவாமி, 24,000 ஸ்லோகம், ஒரு ஸ்லோகத்து ஒரு அர்த்தமான 24,000 அர்த்தம் ஆச்சு இல்லையா. அது உள்ள ஒவ்வொரு விதத்துலேயும் ஒவ்வொரு விஷயம் ஒவ்வொரு ஆச்சாரம் ஒரு ஒரு மாதிரி பார்க்கலாம் ஸ்லோகங்களை. ஓ இப்படி இருக்கலாமோ அர்த்த புஷ்டி அப்படி இருக்கலாமோ அப்படின்ட்டு, ஏன்னா அற்புதமான கிரந்தமாக இருக்குது. ஒரே அனுகிரகம் சரணாகதி, எம்பெருமான் சரணாகதி சாஸ்திரத்தை நமக்கு ஸ்ரீமத் ராமாயணமும் அனுகிரகம் பண்ணியிருக்கா பெரியவா. இதெல்லாம் ராமாவதாரத்தை பெருமாள் பண்ண அனுகிரக விசேஷம் இன்னும் நிறையா இருக்குது. உள்ள இறங்கி சேவிச்சா அது சமுத்திரம்தான், அது அதெல்லாம் நம்மளால் மீள முடியாது. நேற்று சொன்ன மாதிரி எத்தனை கோடி ஜென்மா எடுத்தாலும் ராமகிருஷ்ண அவதாரதிகளை நாம் முழுக்க தெரிஞ்சுக்க முடியாது. ஆனால் இந்த ராமனுடைய அனுகிரகம் மட்டும் இன்னைக்கு இந்த உபன்யாசத்தில் சொல்லி நாளை கிருஷ்ணாவதாரத்தில் எம்பெருமான் பண்ண அனுகிரக விசேஷாதிகளை நாளை நாம் சந்திப்போம். கவிதார்க்கிக சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹா.